ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நாம் குடியரசுத் தலைவரோட அதிகாரம் மற்றும் பணிகள், அவரோட தேர்தல், மூணாவது பதவி நீக்கம், இந்த மூணு டாபிக் குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்திருக்கிறதுனால ஒன்று கரண்ட் அஃபேர்ஸில் டைரெக்டாக குடியரசுத் தலைவரை பற்றி கேட்கலாம், அவங்க பேரை கொடுத்துட்டு ஏதாவது அவங்க சம்மந்தமாக எழுத சொல்லி கேட்கலாம். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தேர்தல்னால் அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, அந்த மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த போர்ஷன் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க, ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். குடியரசுத் தலைவர் முன்னுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசின் தலைவர், நாட்டின் முதல் குடிமகன், ஆர்டிக்கல் 52-78, 85, 113, 123, 143 இதெல்லாம் குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. பகுதி 5 இருக்குது. முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் அவங்க, தற்போது திருமதி திரௌபதி முர்மு அவங்க. தகுதி பதவிக்காலம் தேர்வுக்குழு, தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா 35 பூர்த்தியான இந்திய குடிமகனாக இருக்கணும், பதவிக்காலம் பொதுவாக 5 அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்வுக்குழுன்னு பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநிலத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அந்த மத்திய மற்றும் மாநில சட்டமன்ற பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். பதவியேற்புன்னு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியால் தான் பதவியேற்பாங்க. அதிகாரங்கள்னால் நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்னா ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுதுன்னா, நாட்டின் அனைத்து நிர்வாக நடவடிக்கையும் இவர் பெயரால் எடுப்பாங்கன்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 53. ஆர்டிக்கல் 75 என்ன சொல்லுதுன்னா, பிரதமர் மற்றும் அவரது பரிந்துரையின்படி மற்ற அமைச்சர்கள் நியமனம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 75. ஆர்டிக்கல் 76 தலைமை வழக்கறிஞர் நியமனம். ஆர்டிக்கல் 239 யூனியன் பிரதேசத்தை தனது நேரடி கட்டுப்பாட்டில் அவரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகியால் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 239. நியமனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் யார் இவங்க நியமிப்பாங்கன்னா, தலைமை கணக்கு தணிக்கையாளர், தேர்தல் ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர், மாநில ஆளுநர், நிதி ஆணையம், எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் நல ஆணையம், மாநிலங்களுக்கு இடையேயான குழு, இவங்களால நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இவரோட சட்டத்துறை அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 85 என்ன சொல்லுதுன்னா, பாராளுமன்றத்தை கூட்டவோ மக்களவையை கலைக்கவோ இவருக்கு அதிகாரம் உண்டு. ஆர்டிக்கல் 123 அவசர சட்டம் பிறப்பிக்க, ஆர்டிக்கல் 108 கூட்டு கூட்டத்துக்கு இவர் ஏற்பாடு பண்ண முடியும், ஆர்டிக்கல் 111 இவர் தன்ட்ட வர்ற மசோதாவுக்கு இவர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 111. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்களையும் மக்களவையில் 2 ஆங்கில இந்தியர்களையும் இவரால் நியமிக்க அதிகாரம் உண்டு. நீதித்துறை அதிகாரங்கள்னால் ஆர்டிக்கல் 110 பண மசோதாவிற்கு பரிந்துரை பண்ணுவாங்க. ஆர்டிக்கல் 267 என்ன சொல்லுதுன்னா, அவசர கால நிதி. ஆர்டிக்கல் 280 அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சது, 5 ஒரு முறை நிதி ஆணையம். ஆர்டிக்கல் 112 அவையின் முன்பு பட்ஜெட்டை இவர் தாக்கல் பண்ணுறது. மானிய கோரிக்கைக்கு இவரோட முன் அனுமதி தேவை. இதுதான் நிதித்துறை அதிகாரங்கள். நீதி ஜுடிஷியல் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உச்ச மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இவர் நியமனம் பண்ணுவார். ஆர்டிக்கல் 143 உச்ச நீதிமன்றத்திட்டம் இவர் ஆலோசனை கேட்கலாம். ஆர்டிக்கல் 72 மன்னித்தல் அதிகாரம். இராணுவ அதிகாரம்னா போர் அமைதியை அறிவிக்கக்கூடியவர், முப்படைகளின் தளபதியை ஒரு நியமனம் பண்ணுவார். அவசர கால அதிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 352 தேசிய நெருக்கடி, ஆர்டிக்கல் 356 மாநில நெருக்கடி, ஆர்டிக்கல் 360 நிதி நெருக்கடி, இதெல்லாம் அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, பிரசிடென்ட்டே இருக்குது. இது இல்லாமல் வீட்டோ பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் 3 வகையான வீட்டோ பவர்ஸ் இவர் என்ஜாய் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான வெட்டு, தற்காலிக வெட்டு அதிகாரம், பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. இவரோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்தியாவோட அனைத்து நிர்வாக நடவடிக்கையும் யார் பெயரால் எடுப்பாங்கன்னா ஜனாதிபதி பெயரால் எடுப்பாங்க. ஆர்டிக்கல் 74 ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருப்பாங்கன்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 74. ஆர்டிக்கல் 75 என்ன சொல்லுதுன்னா, அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு உடையது அப்படின்னு சொல்கிறது. இது இல்லாமல் தன் விருப்ப அதிகாரம் அப்படின்னா, மக்களவை தேர்தலில் பெரும்பான்மை இல்லை அப்படின்னா இவர் விருப்பப்படி ஒருத்தரை கூப்பிட்டு பிரதமராக நியமிக்கலாம்,
ஆனால் அவர் ஒரு மாதத்துக்குள்ளே பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இதுதான் அவரோட தன் விருப்ப அதிகாரம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அவங்களோட தேர்தல். இப்போ குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது. குடியரசுத் தலைவர் இந்திய அரசின் தலைவர், நாட்டின் முதல் குடிமகன். ஆர்டிகல் 52-80 பார்ட் 5 இது வந்து குடியரசுத் தலைவரோட தேர்தல் சம்பந்தமாக சொல்லுது. தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் சட்டம்ங்கிறது 1952 திருத்தம் 54. இதை மட்டும் எழுதி பாக்ஸ் போட மறந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வியிலேயே ஒரே ஒரு வேலிட் பாயிண்ட் இருந்தால் போதும், நல்ல மார்க் விழுவோம்னா அது இந்த சட்டம்தான். ஆர்டிகல் 54 தேர்வுக்குழு உறுப்பினர் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, பாராளுமன்றத்தோட லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இருக்குல்ல, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஏன்னா இவர் நியமித்தவங்கன்னா இவருக்கு ஃபேவராக ஓட்டு போடுவாங்கங்கிறதுனால ஃபுல்லாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதே மாதிரி மாநில சட்டசபையிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் டெல்லி புதுச்சேரி அங்கேருந்தும் வருவாங்க. 70வது சட்ட திருத்தம் 1992 மூலமாக டெல்லியை உள்ளே எழுத்து போட்டுக்கிறாங்க. ஆர்டிகல் 55னா வாக்குப்பதிவு. எப்படி ஓட்டு போடுவாங்க? ரகசிய ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு, சமச்சீரான பங்களிப்பு முறை. இப்போ அந்த ஓட்டு லிஸ்ட்டை வந்து கையில் கொடுப்பாங்க. அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா 5 பேரும் வரிசையாக இருக்கும். இப்போ நாம் ப்ரிஃபரன்ஸ் படி எடுக்கணும். இப்போ 5 பேர் ஏபிசிடின்னு இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சி பிடிச்சிருக்குன்னா சிக்கு மொதல் 1வது நம்பர் கொடுக்கணும், ஏ பிடிச்சிருக்குன்னா ஏக்கு 2வது நம்பர். இது மாதிரி நீங்கள் உங்களோட விருப்ப அடிப்படையில் அவங்கள ஆர்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கவுண்டிங் அப்போ யாருக்கு 1வது நம்பர் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. 1வது நம்பர் வாங்கினவங்க அதிகமாக இல்லைன்னா சரி, 1வது நம்பர் ப்ளஸ் 2வது நம்பர் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க இப்படின்னு போட்டு, கடைசியில் யார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்க தான் அதில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இது வாங்கிறதுக்கு அபவ் 50+ தேவை, 50% அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கணும். இதுதான் சமச்சீரான பங்களிப்பு முறைன்னு சொல்கிறது குடியரசுத் தலைவரோட எலெக்ஷனில். சமச்சீர் பங்களிப்பு, இதில் எம்எல்ஏவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை மாநிலத்தோட எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை இன்ட்டு 1/1000. இந்த 1/1000ங்கிறது அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய வேல்யூவால் வகுத்து அந்த வேல்யூவை குறைக்கிறதுக்காக தான் 1/1000 போட்டிருக்காங்களே தவிர அதுக்குன்னு ஒரு இது கிடையாது. 1/1000ங்கிறது சும்மா இவங்களாம் எடுத்துக்கிட்டது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். 1/1000 மக்கள் தொகை மேலே போட்டுக்கணும், அதுதான் பெருசு. கீழே எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை போட்டுருணும் இன்ட்டு 1/1000. இது ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு மதிப்பு, நம்ம சட்டமன்றத்திலிருந்து ஒருத்தவங்க ஓட்டு போடுற வேல்யூ. அதே ஒரு எம்பியோட ஓட்டு மதிப்பு எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் ஓட்டு மதிப்பு இருக்குல்ல, மொத்த எம்எல்ஏக்கள் ஒரு 234 பேர் பெருக்கல் அவங்களோட ஓட்டு மதிப்பு அதை மேலேயும் டிவைடட் பை தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை அவங்களோட எண்ணிக்கையை கீழையும் போட்டு அடித்து போட்டிங்கன்னா வர்றது தான் ஒரு எம்பியோட ஓட்டு மதிப்பு. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஓட்டு மதிப்புங்கிறது மாறும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாறும். இப்போ தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய பீகார் அவங்களுக்கெல்லாம் அதிகமான பிரதிநிதித்துவம் இருக்கும், அதிகமான மார்க் வாங்குவாங்க. அவங்க மார்க் மீன்ஸ் அந்த ஓட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அவங்க 280 ஒரு ஓட்டோட வேல்யூனா நம்ம ஒரு 240 வருவோம். அதே இது ரொம்ப மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ வாங்கும், அதுதான் அந்த ஓட்டோட வேல்யூ, ஒவ்வொரு எம்பியோட ஓட்டு. ஸோ மதிப்பு வேரி ஆகும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இடையில் மக்கள் தொகை அடிப்படையில். வாக்காளர்கள் வேட்பாளர்களை விருப்புரிமை அடிப்படையில் வரிசைப்படுத்துவாங்க. ஸோ இவர் வேணும் வேணாங்கிறது கிடையாது, இதில் அவங்க விருப்புரிமை 1, 2, 3 ஆர்டர் பண்ணணும் அவங்களுக்கு பிடிச்ச அப்படி. வாக்கு எண்ணிக்கைனா குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அபவ் 50%க்கு மேல் வாங்கணும். முதல் விருப்புரிமை கணக்கிடப்படுகிறது, நிர்ணயிக்கப்பட்ட தகுதியான வாக்கு நான் ஒரு வாங்கலைன்னா 2வது விருப்புரிமை கணக்கிடப்படும். இப்போ மொத்த ஓட்டில் முதல்ல ஃபஸ்ட்டு 1வது நம்பர் எத்தனை வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு வேல்யூ மாதிரி வச்சுக்குவாங்க, அது வச்சுட்டு அபவ் 50% வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா சரி 2வது ரேங்கில் இவங்க எவ்வளோ அதிகமான நம்பர்ஸ் யார் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க, அதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க. நிர்ணயிக்கப்பட்ட தகுதியான வாக்குங்கிறது பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்கு டிவைடட் பை 2+1 அப்படிங்கிறது. வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வழக்குங்கிறது உச்சநீதிமன்றம் தான் விசாரணை பண்ணுவாங்க.
இது ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. 6 மார்க்கில் 12 மார்க்கில் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சு, அதனால் கேட்கலாம். இப்போ க்வெஸ்சன் செட்டர் வந்து இது மாதிரி கேள்வி கேட்கும்போது அவங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக கேள்வி கேட்டுருக்குறோம், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது மாதிரி கொஞ்சம் அவேராக படிச்சுட்டிங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல் மறந்துடாமல் படிச்சிருங்க. இப்போ அவரை தூக்குறது இம்பீச்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி நீக்க முறைங்கிறது அமெரிக்க பாராளுமன்ற அமெரிக்காவில் என்ன இருக்கோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆர்டிக்கல் 61 Part 5 இருக்குது. குடியரசுத் தலைவர் எதுக்காக நீக்க முடியும்? அரசியலமைப்பை மீறி செயல்பட்டாருங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் அவரை தூக்க முடியும். பதவி நீக்க முறைங்கன்னா ஏதாவது ஒரு அவையில் 1/4 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு அந்த அவைத்தலைவர்கிட்ட போய் கொடுக்கணும், இது மாதிரி இவரை பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 14 முதல்ல சொல்லிவிட்டு ஒரு 14 கழித்து அவையை ஃபுல்லாக கூட்டிகிட்டு அவையில் 2/3 ஓட்டு போட்டாங்கன்னா அந்த பில்லு அடுத்த இதுக்கு போகும். அங்கேயும் அது பாஸ் ஆகிடுச்சுன்னா அவரை சீட்டை விட்டு தூக்கிடுவாங்க. அதே நேரத்தில் ஜனாதிபதி தன்னுடைய தரப்பு நியாயங்களை சொல்கிறதுக்கு வழக்கறிஞர் மூலமாக வாதிடுறதுக்கு வசதி உண்டு. 2வது அவையில் உள்ள மொத்த உறுப்பினர் பெரும்பான்மையோடு நிறைவேறிச்சுன்னா அவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்படுகிறது, அன்றைய தேதி முதலே நீக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேள்வி எழுதும்போது இதில் ஜனாதிபதிங்கிற பேர் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கோங்க. குடியரசுத் தலைவருங்கிறது நீளமான பேர், 2 வார்த்தை இருக்குது குடியரசு தலைவர்னு. ஜனாதிபதிங்கிறது 5 எழுத்து தான், ஒரே வேர்டு. ஸோ இது இப்படி கொஞ்சம் மாற்றி எழுதிக்கோங்க, இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, ரெண்டுமே சேம் தான். இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், தேவையில்லாமல் ஒரே பாயிண்ட்டு ரொம்ப நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறதுக்கு ஜனாதிபதிங்கிறது பளிச்சுன்னு முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி ஜனாதிபதிங்கிற டைமை யூஸ் பண்ணுங்கள், அதனால் உங்களுக்கு மார்க்லெலாம் ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நாம் பார்த்த பிரசிடெண்ட் அவங்களோட அதிகாரங்கள், பணிகள், தேர்வு முறை, பதவி நீக்கம், இந்த 3 பார்த்துட்டோம். இதில் தேர்தலுங்கிறது ரொம்ப அதிகமாக கேட்கலாம், ஏன்னா எக்ஸாம்ஸில் இந்த இப்போ தான் முடிஞ்சிருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. மற்ற பதவி நீக்கம், அதிகாரங்கள் மற்றும் பணிகள் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு போக முடியாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் தயாராகி போகணும், ஒரு வாய்ப்பு தான், அதனால தான் சொல்கிறேன். ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.